உண்ணுண்டுவிட்டது. சீர் பிடித்துக் கொண்டது. வலி தாங்க முடியாமல் ஒரு மரத்தடியிலே படுத்து அழுந்து கொண்டிருந்தார். இந்த மரத்திலே இருக்கிற காய்கள் காத்தடிக்கிற பொழுது கீழே விழுந்து அவன் புண்ணுக்குள்ளே புதைந்து கொண்டன. வலி தாங்க முடியாமல் கதறினான். குருவாயிருப்பா, குருவாயிருப்பா என்று. உடனே குருவாயிருப்பன் ஓடி வந்து குழந்தையவனை மடியிலே போட்டு கொண்டு அந்த இருக்கிற காயையெல்லாம் எடுத்து வெளியிலே போட்டு துடைத்து அந்த சீரையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார். வழியிலே போன பக்தன் பார்த்து சிரித்தான். என்ன குருவாயிருப்பா, நீ நினைத்தால் ஒரு நொடியிலே அவன் நோயை போக்கிவிட முடியாதா? மடியிலே போட்டு கொண்டு காயை பிடித்து கொண்டு ரத்தத்தை துடைத்துக் கொண்டு சீயை துடைத்துக் கொண்டு இருக்கிறாயே, ஒரு நொடியில் நீ உன்னால் குணமாக்க முடியாதா என்று. குணமாக்க முடியும், இதை அனுபவிக்க அவன் மறுபடியும் பிறந்து ஆக வேண்டும். அவன் சரணாகதி செய்து விட்டான். இதை இந்த செயலில் அனுபவித்து விட்டால் அவனுக்கு மறு பிறவி கிடையாது. இப்பொழுது நான் குணமாக்கி விடுவேனா, அடுத்த பிறகு அவன் எடுத்தாக வேண்டும், நீ அனுபவிக்க வேண்டும் என்று. இது போல சரணாகதி அடைந்தவர்கள், ஆண்டவனை பரிபூரணமாக உணர்ந்தவர்கள் மறுபடியும் எந்த விதமான வியப்பயனுக்கும் ஆட்படுத்திக் கொள்ளாமல் நம்முடைய ராம் சுரத்குமார் போட்டியிருப்பார். இவர்களுக்கெல்லாம் இது கடைசி பிறகு. மறுபடியும் அவர்களுக்கு மரணம் கிடையாது. மரணம் கிடையாது என்று சொன்னால் மறுபடியும் ஜனனம் கிடையாது. இறப்பதும் பிறப்பதும் இறப்பதும் பிறப்பதுமாக இருப்பதைத்தான் மரணம் கிடையாது என்று சொன்னால் இந்த பஞ்சபூதத்திலான ஆன உடம்பு ஒரு நாள் அழிந்தே தீரும். ஆனாலும் அவர்களுக்கு மறுபடியும் பிறவி இருக்காது. இத்தகைய ஞானிகளை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு முறை காஞ்சி பெரியவர்கள் சொன்னார்கள், ஆசாரியன் என்பவனுக்கும் ஆச்சாரியன் என்பவனுக்கும் குரு என்பவனுக்கும் உனக்கு பொருள் தெரியுமா என்று கேட்டார். சொல்லுங்கள் கேட்கிறேன் என்று சொன்னேன். ஆசிரியன் என்பவை படித்து விட்டு அப்படியே கிளிப்பிள்ளை போல பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லிக் கொடுப்பவன். மனதிலும் வாங்கிக் கொள்ள மாட்டான், அதுபோல தானும் வாழ மாட்டான். ஆச்சாரியர் என்பவர் கற்க கசடரை கற்க கற்றவின் அதற்காக நின்றவின் வாழ்ந்து காட்டி மற்றவர்களை வாழ வைப்பவர். கற்க வேண்டியவற்றை கசடர காற்று கற்றவின் அதற்குத்தாக தான் வாழ்ந்து காட்டி மற்றவர்களை வாழ வைப்பவன் தான் ஆச்சாரியர். குரு என்பவன் படிக்க வேண்டியதில்லை, சொல்லித்தர வேண்டியதில்லை, இப்படி இரு என்று வாழ்ந்து கேட்ட வேண்டியதில்லை. எங்கோ ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் போதும், அவர் நினைத்தால் அது வாழ்க்கை எல்லாம் நடக்கும். அவர் எதிலே சென்று நாம் அமர்ந்திருக்கிற பொழுது அவர் நாம் என்ன நினைக்கிறோமோ அதற்கு பதிலாக அவர் நினைப்பது நமக்கு நடந்துவிடும். விவேகானந்தர் ஒரு முறை இந்தியா போராம் சுற்றி கொண்டிருக்கிற பொழுது இமயமலைக்கு சென்றார். அங்கே பவ ஆஹாரி பாபா என்று ஒருவருடன் தவம் செய்து கொண்டிருந்தார். பவ ஆஹாரி என்றால் காற்றை புசிப்பவர், ஒன்றும் சாப்பிடாதவர் என்று பொருள். அவரை பார்த்து விவேகானந்தர் கேட்டார், நாட்டிலே எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன, எத்தனையோ செயல்கள் எல்லாம் செய்கிறார்கள், அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் எழுந்து தனித்து வந்து இந்த காட்டிலே வந்து கொண்டு பவ ஆதாரியாக காற்றை புசித்துக் கொண்டு, அதாவது ஒன்றுமே சாப்பிடாமல் இப்படி இருக்கிறீர்கள், இதனால் என்ன பயன் என்று விவேகானந்தர் கேட்டார். இந்த பவ ஆகாரி பாபா சொன்னார், ஜெனரேட்டரை பற்றி உனக்கு தெரியுமா என்று. தெரியும் என்று சொன்னார். ஜெனரேட்டர் எங்கோ ஒரு மூலையிலே இயங்கி கொண்டிருக்கும். உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் ஆனால்தான் ஏதோ வேலை செல்லை என்றுதான் உங்களுக்கு ஜெனரேட்டர் நினைப்பு வரும். அது வரைக்கும் அது இயல்பாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறவோடு ஜெனரேட்டரை நினைக்க மாட்டேச்சு. நாங்கள் எல்லாம் அந்த ஜெனரேட்டர் போல எங்கோ ஒரு மூலையில இருந்து கொண்டு உலகத்தை எல்லாம் இயக்கிக் கொண்டிருப்போம் என்று விவேகானந்தர் சொன்னார். அதே போல நான் யோகி அவர்களிடத்திலே சென்று பஞ்சாப் கலவரம் மிகவும் அதிகமாக இருந்த நேரம், தினமும் எத்தனை எத்தனையோ பேர் ஏதும் தெரியாத மக்கள் கொல்லப்படுவதை நினைத்து நான் மிகவும் வருந்தி கொண்டிருந்த நேரத்தில் அவரை பார்த்து கேட்டேன், உங்கள் போன்ற மகான்கள் இருப்பதனால் என்ன பயன்? அத்தனை பேர் அனாவசியமாக கொல்லப்படுகிறார்கள். எவனோ ஒருவன் நூல்கிறான், உடனே கொண்டு விட்டு போய்விடுகிறார். நீங்கள் எல்லாம் எதற்காக பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். சௌந்தரம் ஹூ செட் ஐ ஆம் கீப்பிங் குவயட் என்று கேட்டார். நான் தான் சொல்றேன், நீங்க என்ன செய்யறீங்க? ஒண்ணுமே செய்யறது இல்லை. அவ்வளவு பேர் வீணா சாவறாங்க. ரெண்டு பேர் சண்டை கட்டிக்கிட்டா அவங்க சண்டை கட்டிக்கிட்டோம். ஏது எந்த விதமான குற்றமறியாத மக்கள் ஏன் சாக வேண்டும்? அவங்களுடைய விதி என்று சொன்னால் நோய்வாய்ப்பட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்தா நாம் அதை பொருட்படுத்துறது இல்லை. எவனோ ஒரு தங்க சுற்றுட்டு போனா பொறுப்பது. எனக்கு விவேகானந்தரிடம் அந்த பாபா ஆகாரி பாபா சொன்ன பதிலைத்தான் சுவாமி சொன்னார். நாங்கள் இன்னும் இருக்கோம், ஜெனரேட்டரை போல நினைத்து கொண்டுதான் இருப்போம்.
இனி கொண்டுதான் இருக்கும். ஆனால் அது கூட அவரவர் விதிபடி அதாவது நடக்கும். எந்த ஒரு நாட்டுக்கு எது நடக்குமோ அது நடந்துதான் ஆக வேண்டும் என்றார். அதே போல சில ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீலங்காவை பற்றி போய் நான் கேட்டேன். அங்கே இப்படி அனாவசியமாக இத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி, ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது, இந்த நிலையில் நீங்கள் ஏன் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடாது என்று சொன்னார். மறுபடியும் அதே பதிலைத்தான் சொன்னார். எனவே மகான்கள் அத்தனை பேரும், ஞானிகள் அத்தனை பேரும் நாம் நினைத்ததையெல்லாம் நடத்தி முடித்து விட்டால் ஈசனுடைய விதி என்னாகும். விதி என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொள்வதும் தலைவிதி என்று சொன்னோம். இரண்டு நீதிபதிகள் இருக்கிறார்கள். விதி என்று சொல்வது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஃபேட் அண்ட் ஸ்டேட் அல்ல. விதினா எவ்வளோ கேட்டாச்சும் இந்த இந்த விதிப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க கோர்ட்டில், ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம், இந்த விதிப்படி இந்த சட்டப்படி சட்ட விதி, இந்த விதி இல்லை, நம்ம விதிப்படி தான் நடக்கணும். அவங்க பேர் அவங்க பேர் நினைச்சுக்கணும் தலை விதிப்படி அப்படி அல்ல, அந்த விதிப்படி, அந்த விதியை யாராக இறைவனாலேயே மாற்ற முடியாது. அந்த விதித்ததை இன்று மாற்றிடல் யாருக்கும் எளிதென்று தான் என்று பெரியவர் சொல்லுகிறார். அந்த வகையிலே மகான்களிடம் சொல்லுகிற பொழுது நாம் நினைத்த காரியம் நடைபெறுகிறது என்பதை விட நமக்கு ஒரு மனச்சான்றி கிட்டுகிறது. அவரிடம் சென்று வீச்சிருக்கிற பொழுது ஒரு அமைதி நமக்கு ஏற்படுகிறது. நன்றாக தூங்கி எழுந்தவுடன் நமக்கு ஒரு நிறைவு தெரிகிறது. வயிறார உண்ட பொழுது நமக்கு ஒரு நிறைவு தெரிகிறது. நமக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற பொழுது நிறைவு தெரிகிறது. அதுபோன்று ஒரு நிறைவு அவரிடத்தில் செய்கிற பொழுது நமக்கு ஏற்படுகிறது. இந்த ஒரு நம் இதயத்தை அவர்கள் வருடவும் வருடவும் செய்கிறார்கள் தங்களுடைய அன்பான பேச்சினாலே, அதனாலே நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது. உலகத்திலே பணம் போட்டு வாங்க முடியாத ஒன்றே ஒன்று என்று எது என்று சொன்னார், அமைதி நிறைவு. அமைதியின் நிறைவும் வெளிப்போட்டு வாங்கிவிட முடியும் என்று சொன்னால் பணக்காரர்கள் அத்தனை பேரும் வாங்கிவிடுவார், அது ஏழைகளுக்கு இல்லை என்றெல்லாம் ஆகிவிடும். இந்த ஏழைகளுக்கு இருக்கிற நிம்மதியின் நிறைவும் பணக்காரர்களுக்கு கிடையாது. இருக்கிற பணத்தை எப்படி வைத்திருப்பது, எங்கே ஒழித்து வைப்பது, எப்பொழுது எவன் வந்து ரெய்டு பண்ணுவானோ, எப்படி கணக்கு கொடுப்பது, இன்கம் டேக்ஸ் எப்படி ஏமாற்றுவது என்ற கவலையிலே பணத்தை வைத்திருந்தும் அவர்கள் நிறைவில்லாமல், நிம்மதி இல்லாமல், ஆனந்தம் இல்லாமல், சுகம் இல்லாமல், பொறுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நிறைவை, அந்த அன்பை, அந்த அமைதியை, அந்த ஆனந்தத்தை, அந்த சாந்தத்தை கொடுப்பவர்கள் ரோம் சுமத்தார் போன்ற மகான்கள். இத்தகைய மகான்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாரத நாடு பழம்பெரும் நாடு, ஊனமன்றில்லாத ஞானமே பூமி, மா ரத வீரர் பலர் வாழ்ந்த நன்னாடு, மா முனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு என்றார் பாரத். பொன்னாடு என்றால் என்ன? மிகச்சிறந்த மந்திரத்தை வைத்துக் கொண்டு, ஒரு சிற்ப எந்திரத்தை கையிலே வைத்துக் கொண்டு, அந்த மந்திரத்தை திரும்ப 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 நம் ஓதுவமையானால் இந்த வைப்ரேஷன் என்று சொல்லுகிற சப்த அலைகளினாலே அந்த செம்பு பொன்னாகி விடுகிறது. திருமூல சொல்லுகிறார், சிவாய நமாயன செம்பு பொன்னாகும், ஸ்ரீம் ஸ்ரீம் என செம்பு பொன்னாகும் என்று. செம்பையும் பொன்னாக்க வல்ல மந்திரம் படைத்த மகான்கள் வாழ்ந்த நாடு இது. ஆதலினாலேதான் பாரதியார் மா முனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு என்று சொன்னார். அத்தகைய பொன்னாட்டிலே இன்று நம்மிடையே நாம் காண வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யோகியார் அவர். பொதுவாக நான் எப்பொழுதுமே இறந்து போனவர்கள், சமாதியானவர்கள், கடவுளானவர்களை பற்றி தெரிந்து கொண்டு சமாதியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்போம். உண்மையிலே பூராவும் அவர் புரிந்திருக்காது. ஆனால் இன்று நம்முடைய பாக்கியம் சுவாமி அவர்களை நேரிலே கண்டு தரிசித்து ரத்தம் சதையுமா பாத தாமரைகளுமாக அவர்கள் அந்த புண்ணிய பதியிலே திருவண்ணாமலை நடந்து வருவதை காணுகிற பொழுது நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை இதை விட வேறு சான்று சொல்லவே முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு நாம் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் எனக்குள்ள ஒரு சந்தேகம். காரணம், போகின்ற அத்தனை பேரும் உலகியல் இன்புகளுக்காகத்தான் சென்று விடுகிறோம். இந்த உலகியல் இன்பம் நிலைத்த ஒன்று அல்ல. இன்று ஒரு வேலை கிடைக்கிறது என்று சொன்னால் பிறகு ப்ரொமோஷன் கிடைக்குமா, ப்ரொமோஷன் கிடைத்தோடு மறுபடியும் மேனேஜர் ஆகுமா, இப்படியே நம்முடைய ஆசைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால் அவருடைய அருள் அத்தனையும் அனுபவிக்காமல், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்காமல், அமைதியை அனுபவிக்காமல், சாந்தத்தை அனுபவிக்காமல் போகிற பொழுதெல்லாம் இந்த ஏக்கத்திலே செல்விட்டு வந்து விடுகிறோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே அடியர் பெருமக்களை நான் தாழ்ந்து கேட்டுக்கொள்ளுகிறேன், போகிற பொழுது உலகியல் இன்புகளுக்கு மாத்திரம் கேட்காமல் தயவுசெய்து எங்களுக்கு சாந்தத்தை அருளுங்கள், அமைதி அருளுங்கள், ஆனந்தத்தை அருங்கள், நிறைவே அருளுங்கள் என்று சொன்னால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை புரிந்து கொண்டு
பெற்றதை வைத்து பெருவாள் வாழ்கிற மகத்தான் ஒரு உண்மை நாம் பெற்றுக் கொள்வோம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான்.